சமூகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். எதிர்வரும் 13ஆம் தேதி 11ஆம் மாதம் 13ஆம் தேதி வியாழ பகவான் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு நகர்ந்து கும்பராசியிலே பிரவேசிக்க போகின்றார். இதுவரைக்கும் அவர் மகர ராசியிலே இருந்தவர். குறிப்பிட்ட காலத்திலே அவர் வக்கிரகதியிலே கும்பத்திலே அமர்ந்திருந்தார். இப்போது நிரந்தரமாகவே அவர் கும்பராசியிலே குடிகொள்ளப் போகின்றார். ஆகவே இந்த ஒரு வருட காலத்துக்கு அவர் கும்பராசியிலே பிரவேசிக்கும் காலம் ஆரம்பமாகின்றது. அவர் பலவீனப்பட்டு நீசப்பட்டு மகர ராசியிலே இருந்ததனால் எங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் அனைத்தும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அனுபவித்திருப்பீர்கள். அதிலிருந்து மீண்டெழும்புவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக 13ஆம் தேதி தமிழ் 27ஆம் நாள் சனிக்கிழமை இரவு 7:43 அளவில் அவர் கும்பராசியிலே நிரந்தர பிரவேசமாக இருக்க போகின்ற. ஆகவே இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு ஏற்பட போகின்ற நன்மைகள், தீமைகள், லாபங்கள், நஷ்டங்கள் அனைத்தையும் நாங்கள் ஆராயக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தென்படுகின்றது. இனிமேல் அவர் உங்களுக்கு அனுகூலமான ஒரு இடத்திலேயும் பலமான ஒரு இடத்திலேயும் அமர்ந்திருப்பதனால் உங்களுக்கு மிகவும் நன்பலங்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு பெருகி உள்ளது. இதுவரை காலம் பட்ட இன்னல்கள், துன்பங்கள், பேரழிவுகள் இதிலிருந்து மீண்டெழுந்து நாங்கள் இப்போது ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு வியாழ பகவான் அனுக்கிரகம் புரிய போகின்றார். வியாழன் பொதுவாகவே அவரை தனாதிகாரி என்று சொல்லுவோம். சோதரத்திலே அவர் பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு கிரகம். இரண்டாவது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்துக்கு அவர் அதிபதியாக இருப்பவராகவும் இருக்கின்றது, சந்தோஷத்தை கொடுப்பவராகவும் இருக்கிறது. குடும்பத்தில் மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒருவர், முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒருவர். பொருளாதாரத்திலே முன்னேற்றம், கல்வியில் முன்னேற்றம், புத்திர பாக்கியங்கள் இதுவரை இல்லாதவர்களுக்கு அனுகூலமான ஒரு நிலையை ஏற்படுத்தி புத்திர பாக்கியத்தை பெறக்கூடிய வாய்ப்புள்ளவராகவும் அவர் இருக்கின்றார். ஆகவே அவர் ஒரு நல்ல இடத்திலே நல்ல ராசியிலே அமர்ந்திருந்து நற்பலன்களை எங்களுக்கு அருளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வாய்ப்பினை நாங்கள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் உரிய இடங்களிலே என்னென்ன செய்ய போகின்றார் என்பதை நாங்கள் அறிவோம். ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் உரிய பலன்களை நாங்கள் பார்ப்போம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த வியாழ மாற்றத்தினால் ஏற்பட போகின்ற விளைவுகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், தடைகள் இவைகளெல்லாம் நீங்கி ஒரு சிறப்பான இடத்துக்கு, ஒரு சந்தோஷமான இடத்திற்கு உங்களுடைய இந்த குறிப்பெயர்ச்சி அமைய போகின்றது. ஆகவே இதுவரை இல்லாத மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய செயற்பாட்டிலே தென்பட போகின்றது. ஆகவே இதனை மனதில் கொண்டு உங்களுடைய செயற்பாட்டை ஆரம்பியுங்கள். சனி பகவான் உங்களுக்கு 4வது இடத்திலே இருந்தாலும் குரு பகவான் 5ஆம் வீட்டுக்கு நகர போகின்ற அந்த நகர்வினால் உங்களுக்கு ஏற்பட போகின்றது நன்மைதான். இதுவரைக்கும் நீங்கள் விரும்பிய திருமணம் நடக்கவில்லை என்ற ஏக்கம் இருந்தால் அவைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த சந்தர்ப்பத்திலே உண்டு. சிலருடைய மனங்கள் மாறி இதுவரைக்கும் எதிர்ப்பை காட்டிக் கொண்டு வந்தவர்கள் இனிமேல் அதை அனுசரித்து அனுகூலமாக உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையிலே அவர்களுடைய மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தொழிலிலே நீங்கள் அதிக முயற்சி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும். அதிக லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாகும். ஆகவே இந்த குறிப்பெயர்ச்சியினால் நீங்கள் அடைய போகின்றது அதிக லாபமே. ஆகவே எங்களுடைய செயற்பாடும் எங்களுடைய நடவடிக்கையும் தவறாக இருந்தால் அதற்காக நாங்கள் கிரகங்களுடைய செயற்பாட்டில் தவறு காணக்கூடாது. எங்களுடைய செயற்பாட்டு நியாயமானதாகவும் இருக்க வேண்டும், நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும், சிறப்பாகவும் அமைய வேண்டும். நற்கருமங்கள் சிறப்பாகவே நடந்து கூடிய ஒரு அதிக காலமாக, ஒரு சிறப்பான காலமாக இந்த குரு பகவான் உங்களுக்கு மிக அருளாட்சி தரப்போகின்றார். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உச்ச நிலைக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். திருமண தடை இருந்தால் அவைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெற்றோருடைய ஆசீர்வாதம், அனுசரணை, நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, ஒத்தாசை இவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய காலமாக இது அமைகின்றது. ஆகவே இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி நீங்கள் சிறப்பாக முன்னேறுங்கள்.